Hello friends, welcome back to Gigi's Home Bakes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கவுனி அரிசில வந்து பிரவுனி வந்து நம்ம செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அந்த கவுனி அரிசில தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து தெரியவே தெரியாது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹெல்தியர் வெர்ஷன்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தறலாம். அதுல வந்து டார்க் காம்பவுண்ட் 400 கிராம்ஸும் பட்டர் வந்து 160 கிராம்ஸ் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 1 kg அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸு. அதே மாதிரி ப்ரௌன் சுகரும் பவுடர் சுகரும் ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் விஸ்கு வச்சு பண்ணாலும் அதே தான், சுகர் நல்லா கரையணும். அதே மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விஸ்கு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கை வலிக்கும், பட் வந்து அவசியம் கிடையாது. பீட்டர் வந்து அவசியம் கிடையாது ப்ரௌனி செய்கிறதுக்கு. ஸோ நம்ம இதிலேயே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா சுகர் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலர் லைட் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சாக்லேட் மிக்சர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் ஹீட்டில் இருந்தால் ஓகே தான். அதை எடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது என்னோடய ப்ரௌனிஸில் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். சில பேர் வந்து சாக்லேட்டும், இப்போ சாக்லேட் 200 கிராம்ஸ் எடுத்தால் பட்டர் வந்து 100 கிராம்ஸ், அதுக்கு பாதி பாதி எடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பட்டர் வந்து அதிகமாக நம்மளுக்கு அந்த பேப்பரில் ஒட்டுற மாதிரி, சாப்பிடும்போது கொஞ்சம் தேக்கட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா ஓகேவாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஒரு தடவை சலிச்சு வச்சுட்டேன். சலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லாமே வந்து மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது மாவு வந்து அங்கங்கே வந்து நம்ம அந்த விஸ்கில் வந்து நடுவில் மாட்டிக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா உதறி உதறி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ஓவர் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாக்கோ சிப் ப்ரௌனி அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் பிளெயினாக செஞ்சாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேக் டின்ல பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் 170 டிகிரியில் வந்து வச்சு பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கியூவர் வச்சு ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். நல்லா டேப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வச்சு பேக் பண்ணோன்னா ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாக்கோ சிப்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோடய வந்து கிரிங்கிள் டாப்போட பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பேக் ஆயிடுச்சு. பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடணும். அப்புறம் தான் ப்ரௌனி வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் பேப்பரில் வந்து எங்கேயுமே வந்து ஒட்டலை, எடுக்கும்போது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நைஃப்லேயும் வந்து எதுவுமே வந்து ஒட்டலை. இப்போ பாருங்கள் இப்போ கிரிங்கிள் டாப்போட நம்ம கவுனி அரிசி ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து இதே மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிஜி. பை.